பணத்துக்காக கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை மறுதளிக்கிறதுனா ஸ்பிரிச்சுவலாக பேசணும்னா அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனால் மறுதளிக்கிறது. அது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போல. இந்த வீடியோவில் டைரெக்டாகவே நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிற கும்பலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஜான் ஜெபராஜ் மே 1st ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த குட் நியூஸ் இஸ் நம்முடைய 499 ரிங்கெட்ஸ்க்குள்ள எல்லா டிக்கெட்டும் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. 499 ரிங்கெட்ஸுக்குள்ள எல்லா டிக்கெட்டும் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் அப்படின்னு மே 1st ஜான் ஜெபராஜ் வீடியோ வெளியிடுறாரு. நம்ம கிட்டத்தட்ட 1000 டிக்கெட்ஸ் மேலே ஆல்ரெடி சேல் பண்ணிட்டோம். And we have remaining 1000 tickets. ஏன்னா இந்த ஹால்குள்ள ஒன்லி 2000 சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் தான் இருக்குது. ஆகவே இன்னும் 1000 டிக்கெட் தான். ஸோ ரஷ் டு கெட் யுவர் டிக்கெட்ஸ். அடுத்து ஒரு விதமான மார்க்கெட்டிங், 1000 டிக்கெட் சேல் ஆயிடுச்சு, இன்னொரு 1000 டிக்கெட் தான் சேல் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ ரஷ் டு கெட் த டிக்கெட்ஸ். இதெல்லாம் உலகத்தில் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டி பப்பெல்லாம் நடத்துவாங்கல்ல, அவங்களாம் நடத்துவாங்க. ஏர்லி பேர்ட் என்ட்ரி, சீக்கிரமாக வந்தால் கொஞ்சம் கம்மி ரேட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ பேர், இவ்வளோ பேர் தான் என்ட்ரி, ஸ்டாக் என்ட்ரி, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ விதங்களில் இது பண்ணுவாங்க. இது ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை ஜான் ஜெபராஜ் யூஸ் பண்ணுறார். இப்போ இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னா, தப்பு இல்லை. பியூர்லி அ மியூசிக்கல் கான்செர்ட். இது ஒன்லி அ சிங்கிங் அண்ட் மியூசிக்கல் கான்செர்ட். இதில் பிரசங்கம் மற்றபடி நார்மலான கன்வென்ஷன் மீட்டிங் மாதிரி இது இருக்காது. இது ஒன்லி சாங்ஸ், பியூர்லி கான்செர்ட். திஸ் இஸ் அ மியூசிக் கான்செர்ட். ஓகே, அண்ணன் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ ஆவிக்குரிய ரீதியெல்லாம் இங்கே வராத, பிரசங்கம் அது இதுன்னு எதுவுமே இருக்காது, இது பியூர்லி மியூசிக் கான்சர்ட் ரைட்டா, நீ காசு கொடுத்து வாங்கு. 99 ரிங்கெட் இருந்தால் நீ தூரத்துலேருந்து இந்த மியூசிக் கான்சர்ட்டை பார்க்கலாம். 199 ரிங்கெட் இருந்ததுன்னா, ரிங்கெட்னா மலேசியா லெவலில் ருப்பி, சரியா, கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கலாம். 499 ரிங்கெட் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் ரோவில் இருந்து பார்க்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட டின்னர் சாப்பிட்லாம். இவர் பெரிய என்னது என்ன சொல்கிறது, யார் வேணால் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாரு. இவர் கூட இன்னும் சோறு திங்கிறதுக்கு 499 ருபீஸ், அதாவது ரிங்கெட் ரொம்ப காஸ்ட்லின்னா எனக்கு தெரிஞ்சு 18-20 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அதை கொடுத்தீங்கன்னா இவர் கூட நைட்டு டின்னர் சாப்பிட்லாம். இவர் இவரே விற்கிறாரு. அவன் இயேசு இந்த எண்ணெயை ஆசீர்வதிச்சான்னு விற்கிறாரு, இயேசு அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு ஆசை வார்த்தைகளை காட்டி விற்கிறாரு. இங்கே என்னடான்னா ஜான் ஜெபராஜ் தன்னையே விற்கிறாரு. தான் கூட டின்னர் சாப்பிட்டா 499 கொடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு. சரி, அவர் தான் சொல்லிட்டாரு, இதுக்கும் ஆண்டவருக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, இது பியூர்லி மியூசிக் கான்சர்ட், அவர் சம்பாதிக்கிறார், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓகே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கான்சர்ட் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஜான் ஜெபராஜ் 1 அன்னைக்கு எல்லாமே சேல் ஆகிடுச்சுன்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர் கான்சர்ட் நடத்துகிறவரும் சோகால்டு பாஸ்டர், பாஸ்டர்னு சொல்லப்படுற ஒரு புள்ளிங்கவும் ஒரு இன்டர்வியூ மாதிரி போடுறாங்க. அது வந்து 19 அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 1st வந்து 99 99 அப்புறம் 199 199 499 இந்த 499 நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த 100 பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம். வந்து அந்த ஒரு டின்னர் சர்வ் பண்ணுறோம். ஸோ அந்த 100 பேர் தான், இதில் வந்து ஒரு 500 பேருக்கும் 1000 பேர்த்துக்கு நம்ம வந்து டிக்கெட் போடலை. ஸோ அந்த 100 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் போடுறோம். ஸோ 100 பேருக்கு தான் சொல்லி இப்பவும் சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் டிக்கெட் சேல் ஆகலை. ஆனால் தலைவர் மார்க்கெட்டிங்காக என்ன சொல்கிறாரு, 1st சேல் ஆயிடுச்சுன்றார். ஸோ புரியுதா, இவங்க எல்லாருமே ப்ராப்பராக ஒரு சினிமாவோ ஒரு ஒரு படத்தையோ இல்லை ஒரு நாடகத்தையோ ஒரு ஒரு அரங்கத்தில் அவங்க செய்வாங்க இல்லையா, ஸ்டாண்டப் காமெடி இல்லைனா பார்ட்டி பப்பு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி அவங்களுடைய டிக்கெட்ஸை விற்கிறதுக்கு பார்க்குறாங்க. தப்பா? நிச்சயமாக தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது ஒரு பியூர்லி மியூசிக்கல் கான்சர்ட்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் தப்பு இல்லை. என்ன ஊழியக்காரங்களாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லையே, தப்பு இல்லை. ஆனால் எப்போ தப்பாகுதுன்னு பார்ப்போம். இது வந்து வர்ஷிப்
கான்ஃபரன்ஸ் இல்லை, இது வந்து தேவனுடைய பாடல்களை மையமாக வச்ச ஒரு கான்செர்ட். நாங்களும் இப்போ கான்செர்ட் செஞ்சுருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் கான்செர்ட் செஞ்சுருப்பீங்களா ஆண்டவரோட பாடல் வச்சு? நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் பொழுது அந்த பைபிள் ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்செர்ட் செஞ்சினேன், காசு டிக்கெட்லாம் விற்றுனேன், காஸ்பல் பாடல்களை வச்சு தானே செஞ்சேன். இன்னைக்கு அநேக பேர் கான்செர்ட்டுகள் இப்படி செஞ்சுருப்பாங்க. டான் மயன் வரும்பொழுது, இங்கிலீஷில் டான் மயன் நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், அவர் வரும்பொழுது எத்தனை டிக்கெட் விற்றாங்க, 500 விற்றாங்க, எவ்வளோ டிக்கெட் விற்றாங்க. இப்போ இடையில ஈல் சாங் வந்தாங்கன்னா அவங்களோட டிக்கெட் 1000 சொல்லி இடையில ஒரு பாஸ்டர் சொன்னார், 1000 டிக்கெட் விற்றுருக்காங்க, அவங்க கான்செர்ட் செஞ்சுருக்காங்க, வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் கான்செர்ட் செஞ்சுருக்கிறாங்க. நாம் இந்த கான்செர்ட் வந்து தமிழில் செய்யப்படுகிற அற்புதமான ஒரு கான்செர்ட். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன், எல்லோரும் வருவீங்க நான் நம்புகிறேன். இங்கே தான் தப்பு வருது, அவங்களுடைய கான்சியஸ்க்கே அது தப்புன்னு தெரியுது. அதனால் அதை நியாயப்படுத்த என்ன பண்ணுறாங்க, டான் மோயின் வரும்போது 500 விற்றாரு, அவங்க 1000 விற்றாரு, இவங்க 200 விற்றாரு, தேவனுடைய பிரசன்னம் இதில் வரும், இதெல்லாம் இழுத்து போட்டு நாங்கள் 200 தான் விற்கிறோம் அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் எங்கள் ஊரில் எச்சத்தனம்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் திரு விஷால் ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து கிறிஸ்டியன் இல்லை, நான் வந்து கிறிஸ்தவன் இல்லை, நான் வந்து ஒரு ஹிந்து, நான் இந்த கான்செர்ட்டை செய்ய போகிறேன்னு எனக்கு அது ஒரு அதிர்ச்சி. இந்த சிவப்பு சட்டை பேர் விஷால், அவர் வந்து கிறிஸ்டியன் இல்லையா ஹிந்துவான், அவர் கான்செர்ட் நடத்துகிறோடனே இந்த புலிங்க பாஸ்டர் இருக்கார்ல, இந்த அந்த புலிங்க மாதிரி ஆர் சைடெலாம் வச்சுட்டு ஒரு கெத்தா மலேசியாவில் உள்ள புலிங்க பாஸ்டர், அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக, ஒரு கான்செர்ட்டில் டிக்கெட்டு விற்கணுன்றதுக்காக நான் கிறிஸ்தவன் இல்லை ஹிந்துன்னு போய் சொல்லுவீங்களா? எந்த சர்ச் செய்கிறாங்க, எந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் செய்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் கால் பண்ணி நான் ஒரு ஹிந்து இந்த கான்செர்ட் செய்யணும்னு எனக்கு இவரை பார்க்கணுன்னு தோணிடுச்சு. ஐயோ, இவர் ஹிந்துன்னு சொன்னோன்னே அவருக்கு அப்படியே பார்க்கணும்னு தோணிடுச்சு. கேட்குறவன் எல்லாம் கேனப்பையில் ஏறுமாடி ஏரோப்ளைன் ஓடிட்டு போகுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் மலேசியாவில் நிறைய கலைஞர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கலைஞர்கள்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என் மனதில் ஒரு நாள் இரவில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கனவுல வந்து இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் எனக்கு கொடுத்தார், ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் என்கிட்ட கொடுத்தாரு. ஆமாம், அவர் ஒரு ஹிந்து, ஆண்டவர் வந்து, ஆண்டவர் நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த ஃப்ரேஸ், ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தார் இந்த கான்சர்ட் நடத்துகிற மாதிரி. அது எந்த ஆண்டவர்னு நமக்கு வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் தான், பட் ஸ்டில் அவங்களுடைய கூற்றின்படி ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ஹிந்து. பாடலை அதை தட்டி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அந்த இசை மேலே ரொம்ப பைத்தியம் ஆயிட்டேன். அந்த இசை மேலே பைத்தியம், யார் இவர் அப்படின்னு நிறைய அவருடைய யூடியூப்பை போய் பார்க்கும் பொழுது இசையும் நல்லா இருந்துச்சு, ஆண்டவரை பற்றி ரொம்ப புகழ் மாலை பாடி நிறைய பாடல்கள்லாம் கேட்க 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 எனக்கு வந்து மனசில் வந்து இசையில் மயங்கிட்டேன். பாட்டை கேட்க கேட்க அப்படியே சரி நல்லா டெவலப் ஆகுது. உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஹிந்து, ஆனால் இருந்தாலும் அந்த இசை கேட்டு மயங்காத ஆள் கிடையாது. ஆனால் நான் அந்த இசையை கேட்டு மயங்கி அவருடைய பாடலை கேட்டு அவர் கூட தொடர்பு கொண்டு இன்று வந்து நானும் அவரும் வந்து ஒரு நல்ல சகோதர அடிப்படையில் நல்லா பழகிக்கிட்டு இருக்கோம். அவரையும் வந்து மலேசியாவுக்கு கொண்டாடணும், ஒரு கலை நிகழ்ச்சி வாயிலாக, அதாவது மற்ற கோணத்தில் போகாமல் ஒன்லி கலை நிகழ்ச்சி செய்யணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி வந்து கலை நிகழ்ச்சியாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து தொலைபேசியில் சொன்னாங்க, இல்லை அவர் வந்து ப்ரீச் பண்ணுவார், ப்ரீச் அதெல்லாம் இங்கே கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு கலை நிகழ்ச்சி தான். முதல்ல நீங்களே உங்கள் ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இருங்கப்பா, முழுக்க முழுக்க கலை நிகழ்ச்சி, ப்ரீச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி கடவுள் பேரை இழுத்துக்கிறீங்க தேவனுடைய பிரசங்கம் அப்படின்னு. இது என்னது, ஜான் ஜெபராஜும் அப்படி தான், இது வந்து மியூசிக்கல் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பிரசன்னன்றது. அடுத்து இங்கே இது முழுக்க முழுக்க பிரசங்கம்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்ன்றீங்களே, அடுத்து என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக எப்படி வேணால் இறங்கலாம், என்ன வேணால் சொல்லலாம்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏன்னா வெறும் மியூசிக்கல் கான்சர்ட்னு சொன்னால் கிறிஸ்தவ மக்கள் வரமாட்டாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வேண்டி மாற்றி சொல்லணும். இப்படி இவர் வந்து தேவன் அறியாதவர் அந்த பாடல்களை கேட்டு தொடப்பட்டாரோ, அதே இப்படி இவர் வந்து
தேவனை அறியாதவர் அந்த பாடல்களை கேட்டு தொடப்பட்டாரா? தேவனை அறியாதவர் அந்த பாடல்களை கேட்டு தொடப்பட்டார். தேவனால் தொடப்பட்டு அவர் யாராக மாறணும்? ஆப்வியஸாக அவர் மறுபடியும் பிறக்கணும், கிறிஸ்தவனாக மாறணும், கரெக்டு தானே? இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி செய்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியராக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள், நல்ல ஆத்மாக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இது ஏன்டா அரசியல்வாதிகளோட மோசமாக இருக்கீங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்டு, இதில் பிரசங்கம் எதுவுமே பண்ண போகிறதில்லை, நீங்கள் எல்லாம் வாங்க ஆதரவு தாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது ஆண்டவருக்காக செய்கிறது, முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக செய்கிறது, என்னது இது? இல்லை என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? அந்த அடிப்படையில் தான் இது முழுக்க முழுக்க கலை நிகழ்ச்சி. நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன், ஆனால் இருந்த போதிலும் இந்த அஹாவா நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது நல்ல உள்ளம், நல்ல ஆத்மா வெளியே இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எல்லா ஆத்மாக்களும் என்னோட பக்கபலமாக இருந்தே இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையோடு. என்னது, நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கிறீங்களா? முழுக்க முழுக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்கள் நடத்துகிறீங்க, ஹிந்துவா? எப்படின்னா ஆண்டவர் உங்களை தொட்டார், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, ஆண்டவருக்கு மகிமையாக ஒன்று செய்வீங்க, ஆனால் பணத்துக்கு வேண்டி நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஏ, இந்த அசிங்கத்தை பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டுங்க. உங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, கமெண்ட் செக்ஷனில் அப்பப்போ எவனாவது ஒரு கோளாறு பிடிச்சவன் வருவான், என்ன தெரியுமா பண்ணுவான், நான் ஒரு ஹிந்து ஆனால் எனக்கே ஜான் ஜெபராஜை பிடிக்கும், நான் ஒரு ஹிந்து ஆனால் எனக்கே ஜான் ஜெபராஜை பிடிக்கும்னு அவனை நீங்கள் வேற ஏற்றி விடுறீங்க. அவன் அதுக்கு மேலே அவன் உண்மையிலேயே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு நம்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்துஸ் நிறைய பேர் நம்ம பாடல்களால் தொடப்பட்டாங்க. எப்போ தொடப்பட்டு அவன் ஹிந்துவாக இருக்க முடியாது, புரியுதா இல்லையா? அத்தனை பட்டணத்தில் அறியப்படாத தேவன் இப்படி தான் அப்படின்னு நான் பால் டீச் பண்ணாருன்னா, அவங்க தொடப்பட்டாங்கன்னா, அவங்க வித்யாசாலையில் வந்து 3 வருஷம் அவரோட சம்பாதிச்சிட்டாங்கன்னா, அவங்க அந்த அத்தனை பட்டணத்தில் உள்ள மதத்தவராக இருக்க மாட்டாங்க, கிறிஸ்டியன் தான் அவங்க, சீசர்கள் தான், புரியுதா? கொன்னலேயும் தொடப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்டியன் தான். யூதர்கள் தொடப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்தவர்கள் தான், சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் அது எப்படி உங்களுக்கு மட்டும் தொடப்பட்டாச்சு, ஆண்டவர் மகிமை பண்ணுறதுக்கு கான்செர்ட் நடத்துவோம், ஆனால் நான் ஒரு ஹிந்து தான், பணத்துக்கு வேண்டி நான் ஹிந்துன்னு சொல்லிப்பீங்க. மக்களுக்கும் நான் சொல்கிறேன், பணத்துக்கு வேண்டி நீங்கள் ஹிந்து, சலுகைகள் கவர்மெண்ட் சலுகைகளுக்கு வேண்டி நீங்கள் ஹிந்து, எல்லாத்துக்கு வேண்டி நீங்கள் ஹிந்து, ஆனால் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், என்னது இது? ஏன் இந்த கான்செர்ட்டில் நம்ம கலந்துக்கிறோம்னா, இது கர்த்தருடைய நாமத்தில் செய்யப்படுகிற ஒரு விஷயம். கான்செர்ட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு. புளிங்க பாஸ்டரு, பாஸ்டர்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பாஸ்டர்னா என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? மெய்ப்பன் ரோல்னா என்னன்னு தெரியுமா? இப்படி பிசினஸ் பண்றதுக்கு, கடவுளுடைய பேரை வீணில வழங்குறதுக்கு பேர் தான் பாஸ்டரா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த இடத்துலயும் வந்து உங்களை ஆசீர்வதிக்கன்னு சொன்னாங்க. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்களா? மியூசிக்கல் கான்சர்ட் நடத்தி நாமத்தை பிரஸ்தாபம், எந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்க? நீங்க யார் முதல்ல என்னுடைய கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது? நிச்சயமா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஜனங்களை சேர்த்துக் கொள்வார் இல்லையா? அப்படிதான் இயேசு சொன்னாரு. என்னது, அப்படிதான் இயேசு சொன்னாரா? உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்கிறீங்க பாஸ்டர், எனக்கு உங்களை ஏதாவது சொல்லும் போல இருக்கு. ஸோ இப்படி கர்த்தருடைய நாமத்தில் எதை செய்தாலும் அங்கே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் நிச்சயமாக கர்த்தர் வராரு. கர்த்தருடைய நாமத்தில் எதை செய்தாலும் அங்கே வந்து நான் ஆசீர்வதிப்பேன்னு எந்த பைபிளில் எந்த வசனத்தில் இருக்கு? ஓ, அந்த ஹிந்து நபருடைய பைபிளில் இருக்கோ? பணத்துக்கு வேண்டி ஒரு கான்செப்ட் நடத்திட்டு கர்த்தருடைய நாமம்லாம் பேசி, இந்த கவுன்சிலில் கர்த்தர் இருப்பார், கர்த்தருடைய தூதர்கள் இருப்பாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாங்க, அதுக்காக நம்ம வந்தாகணும். யார்? கர்த்தர் இருப்பாரா, கர்த்தருடைய தூதன் இருப்பாரா, கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரா, அதுக்காக போகணுமா? தூதனெல்லாம் கூப்பிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறீங்களாடா டே? தூதன் அங்கே வருவான்னு பிச்சை எடுக்கிறீங்க? வருவான், வருவான், ஒளியின் தூதன் வருவான். அவன் வேற இந்த பெந்தகோஸ்தக்காரனுங்க ஒரு கதை சொல்லுவானுங்க, இசை தான் அவனுடைய இதான், அந்த இசையில் தான் அவன் மயங்கி பெரிய ஆள் ஆயிட்டானா, அந்த மாதிரி இசை நிகழ்ச்சினால அந்த தூதன் வந்து நிற்பானோ? தமிழ் பாடல்களை, ஐ மீன் சினிமா பாடல்களை இப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களை பாராட்டுறேன். கர்த்தருடைய பாடல்களை இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் செய்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறாருங்க. நான் அவற்றை உட்காந்து பேசும்போது அந்த இடம் மட்டும் 20,000 ரிங்கிட்டுக்கு மேலே அந்த இடம். அவன் சினிமா பாட்டை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இவர் பாராட்டி ஆகணும், இவர் கிறிஸ்தவ பாட்டை வச்சு சம்பாதிக்கிறார்,
வரேவா. 20,000 ரிங்கெட்டு எப்பா, 1,000 டிக்கெட்டு எப்படி, 1,000 டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு 100 ரிங்கெட்டு, எவ்வளோச்சு, 1,00,000 ரிங்கெட்டு, 20,000 ரிங்கெட்டுங்க, 1,00,000 ரிங்கெட்டுங்க, அடுத்து 1,000 டிக்கெட்டு 200 ரிங்கெட்டு, எவ்வளோச்சு, அடுத்து 500 ரிங்கெட்டு 100 50,000 ரிங்கெட்டு, என்னாச்சு, சும்மா இந்த ஜோக் பண்ணக்கூடாதுண்ணா. அது சரி, ஃபுல்லாகவும் ஆகாதான்னு யாருக்கு தெரியும், 5-10 பேர் தான் வந்தாங்கன்னா கரெக்டு தான். பிறகு எல்லாரையும் அவங்க இருந்து கொண்டு வருவதற்கான, ஏன்னா சார் ஜான் ஜெபராஜ் மட்டும் வரல, அவரோட கூட 6-7 பேர் வராங்க, நல்ல அவரோட மியூசிக் டைரக்டர் வராங்க, மியூசிக்ஷியன்ஸ் வராங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் கொண்டு வர்றது பெரிய செலவு இல்லையா? ஆமாம், எவனும் ஃப்ரீயாக வரமாட்டான், எவனும் ஃப்ரீயாக வரமாட்டான், கொள்ள காசுக்கு தான் வருவான். ஏன்னா அவங்களாம் பிஸ்னஸ்லாம் நடத்துகிறாங்க, பிஸ்னஸ் மேன் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களாம் செலிப்ரிட்டிஸ், அதனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் கணக்கு பண்ணும்போது ஓகேதான். சரி, நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன், நல்ல ஆத்மா ஆண்டவருக்காக ஊழியராக நீங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ ஒரு இந்து சகோதரன் எந்த அளவில் பேசுகிறாருன்னு பார்த்துக்கோங்க, ஆதரவு கொடுங்க. என்னுடைய சுத்த தயவுனால செய்யப்படுகிற ஒரு தேவனுடைய செயலை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இதில் ஆதரவு கொடுப்பீங்க. நீங்கள் கர்த்தருக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், கர்த்தர் இவங்களுடைய சப்போர்ட்டை காசு கொடுத்து கேட்டாரா? நீங்கள் கர்த்தருக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த கான்சர்ட்டுக்கு வாங்க. ஸோ பாஸ்டர்னா என்ன, நீ யாருப்பா, எந்த பாஸ்டர்ப்பா நீ? கர்த்தர் 99 ரிங்கெட்டும் 199 ரிங்கெட்டும் 499 ரிங்கெட்டும் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கர்த்தர் கேட்டாரா? ஓ, ஓன் தேவன் வயிறில் அந்த தேவன் கேட்டாரோ. சரி, சாரி சாரிப்பா, மற்ற கடவுள்களை பற்றி நான் தப்பாக பேசக்கூடாது, சாரிப்பா. டிக்கெட் கொடுங்க, யாராவது வேறு யாராவது டிக்கெட் வேணும்னா என்ன தொடர்பு கொடுங்க. நான் பால் ராஜ்குமார், காஜாங்கில் பாஸ்டராக இருக்கிறேன். நீங்கள் என்ன பாவையா, அந்த மக்கள் காஜாங்கா போஜாங்கா, ரொம்ப பாவம். இந்த மாதிரி பைபிளில் என்னன்னே தெரியாத ஒரு ஆள் பாஸ்டராக இருக்கார். சரி, நாங்கள் ரோஸ்டிங் சேனல் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, மக்கள் இந்த மாதிரி மீட்டிங்கை புறக்கணிங்க, பாய்காட் பண்ணுங்கள், சரியா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து உங்களை மாதிரி பணத்தின் பின்னாடி ஓடுறவங்களை நம்பி இல்லை, இந்த பணத்துக்காக கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து மொத்தத்தில் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு இந்த பாவப்பட்ட மக்களுக்கு புரிய வைங்க, சரியா? ஒரு சம்மட்டி அடி கொடுங்க. இந்த விஷால் அடுத்து ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கி நான் பணம் சம்பாதிக்க நினைக்கவே கூடாதுன்னு முடிவெடுக்கணும். ஜான் ஜெபராஜ் இதோடு நிப்பாட்டிக்கணும், இல்லைனா இது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். போனாலும் நமக்கு எந்த லாஸும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை, பட் ஸ்டில் ஏற்கனவே கிறிஸ்தவம் நாரி போய் கிடக்குது, சோகால்டு கிறிஸ்தவம் நாரி போய் கிடக்குது. இதை மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாற்றம் எடுக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுற வேலைகளை செஞ்சுட்டே இருப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வரார். பாய்.